எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னாக்கா, தொண்டக்குழியை பற்றி தான் சொல்ல போகிறேன். தொண்டக்குழின்றது பெரும்பாலும் இதே தொண்டக்குழி, இந்த வெளிப்பக்கம்தான் தொண்டக்குழின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது சும்மா காட்டுவாங்க அவ்வளோதான், இது இந்த இடம்னு சொல்லுவாங்களே தவிர தொண்டக்குழின்றது இது இல்லை. உள்பக்கம், நம்ம சாப்பாடு உள்ளே போன பிறகு அந்த லாக் ஓப்பன் ஆகும் பாருங்கள். அந்த மூச்சு குழல் உள்ளே போய் உள்ளே வருது, மூச்சு காற்று போகிறதுக்கு ஒரு பைப் இருக்கும், அதே மாதிரி சாப்பாடு போகிறதுக்கு ஒரு பைப் இருக்கும். ரெண்டு பைப் வந்து தொண்டக்குழியில் போய் இறங்கும். இந்த சாப்பாடு பையும் சாப்பாடு குழலும் மூச்சு குழலும் அந்த தொண்டக்குழியில் போய் இறங்கும். அந்த இடம்தான் வந்து தொண்டைக்குழி. அந்த தொண்டக்குழியை தான் எல்லாரும் தொண்டக்குழின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு தான் பயிற்சியெல்லாம் கற்றுத்தராங்க நீங்கள். அதனால் உள் பக்கம்ந்து தான் பயிற்சி பண்ணணும். இது காட்டுவாங்க வெளிப்பக்கம் அப்படி காட்டினாலும், பயிற்சி வந்து உள்ளே இருக்கிற அந்த தொண்டக்குழி தான். அந்த தொண்டக்குழி தான் சாப்பாடு போகும்போது அந்த சாப்பாடு குழா வந்து திறக்கும், மூச்சு போகும்போது சாப்பாடு குழம்பு மூடிக்கிட்டு மூச்சு போகும். அந்த ரெண்டும் வந்து இருக்கிற இடம்தான் வந்து தொண்டக்குழி. அந்த தொண்டக்குழிலேருந்து தான் நீங்கள் கதி எடுக்கணும். அந்த தொண்டக்குழிலேருந்து நீங்கள் கதி எடுத்தால் தான் அந்த சவுண்டு கரெக்டாக வரும் பாருங்கள். அதே மாதிரி பண்ணும்போது இந்த இடம் வந்து ஏறி இறங்கும், இது நல்லா கவனிச்சிக்கிங்க. முதல்ல சவுண்டு குத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சவுண்டு இல்லாமல் நிதானமாக பண்ணணும். இதுதான் தொண்டக்குழியிலேருந்து பயிற்சி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வந்து உள் பக்கம் இருக்கிற தொண்டக்குழி தான். நிறைய பேர் இந்த கையை காமிச்சா இது தொண்டக்குழின்னு நினச்சிட்றாங்க, உள் பக்கம் இருக்காது, அதுதான் தொண்டக்குழி. அதேமாரி இம் சவுண்டு கொடுக்குறதும் நீங்கள் அந்த தொண்டக்குழியில் சவுண்டு கொடுத்தா கீழே வரைக்கும் அதை உணரலாம். இம் அப்படின்றத இங்கே உள்ள அந்த தொண்டக்குழியில் மனசை வச்சு அந்த இடத்த வந்து நீங்கள் பண்ணோம். எப்படின்னா மூச்சை நல்லா இழுத்து தொண்டக்குழி எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். அதுதான் உள்ளதான் அந்த தொண்டக்குழி இருக்குது. அந்த தொண்டக்குழியில் தான் இந்த பயிற்சி பண்ணோம். சித்தவித்த பயிற்சி இருந்தாலும் அந்த தொண்டக்குழியில் தான் இருக்கணும். இம் சவுண்டு வள்ளலாரோட இம் சவுண்டு கொடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த தொண்டக்குழியில் கொடுத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அதிரும், உடம்பு ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். தொண்டக்குழின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இங்கே கை காட்டினாலும் இது வந்து வெளியில் தெரிகிற குழி, தொண்டக்குழின்றது உள் பக்கம் இருக்குது, அதுதான் ரகசியம். அந்த இடத்த தான் அந்த கண்டை பூட்டு இருக்குது, அதுதான் தொண்டக்குழி. தொண்டக்குழியில் தான் இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.